ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்மளுடைய சேனலை ரொம்ப சீக்கிரமா செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு டேஸ்டான சிக்கன் கறி ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுவும் குக்கர்ல நம்ம இன்னைக்கு செய்ய போறது இல்ல. இப்ப வாங்க எப்படி செய்யலாம் சொல்லி வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு ஒரு மண் சட்டியை அடுப்புல வச்சு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது ஹீட் ஆனதும் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் ஆயில் சேர்த்துக்கோங்க. எந்த எண்ணெய் சேர்க்குறீங்களோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ ஆயிலெலாம் கொஞ்சம் ஹீட் ஆனதும் ஒரு 2-3 சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 2-3 வரைக்கும் கிராம்பு, ஒரு பிரியாணி இலையை பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக வசக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் வெங்காயத்தை சேர்த்துடலாம். நான் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வசக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு வசங்குதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய குழம்பு நல்ல டேஸ்டா இருக்கும். அதனால வெங்காயத்தை நல்லா வசக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதுல நம்ம பச்சை மிளகு சேர்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 3 பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துடலாம். இப்போ நம்மளுடைய ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா வசக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும். அதே சமயம் நம்மளுடைய வெங்காயமும் நல்ல கோல்டு ப்ரௌன் கலர் ஆகணும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வசக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வசங்கிறதுக்கு தான் நம்ம முதலே உப்பு சேர்த்துருக்கோம். லாஸ்ட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா நமக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம். நல்லா வசக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு மூடி வச்சு மூடி வெங்காயத்தை நல்லா வேக வைக்கலாம். அப்படி இருக்குட்டு இப்போ ஓபன் பண்ணி பார்த்தா நம்மளுடைய வெங்காயம் எல்லாம் சூப்பராக வசங்கி இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு நல்ல கோல்டு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வசக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்ல வசங்க வசங்க தான் அதோட டேஸ்ட்டும் நல்ல சூப்பராக இருக்கும். இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு ஒரு பெரிய தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸாக இருந்தால் 2 வரைக்கும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வசக்கி விட்டுக்கோங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்க மசாலா வச்சு தான் இதை ஃபுல்லாக நம்ம செய்ய போகிறோம். அதனால நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ இதில் நம்ம ரெசிபிக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சில்லியாக இருந்தால் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் மல்லித்தூள் சேர்த்துடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதில் பாதி அளவு பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. மஞ்சப்பொடி ரொம்ப சேர்க்காதீங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வசக்கி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வசக்கி விட்டுக்கோங்க. மசாலா பொருட்கள்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டே நல்லா வசக்கி விட்டுக்கோங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நீங்கள் சிக்கனை சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா அந்த சிக்கனில் மசாலாவோட பச்சை வாசனை இருக்கும். அதனால மசாலா சேர்த்து நல்லா வசக்குனதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து மசாலாவை நல்லா வசக்கி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகட்டு, அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை எல்லாம் சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து நல்லா வசக்கி விட்டுக்கோங்க. இப்போது மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயாச்சு. இதில் நம்ம இன்றைக்கி சிக்கனை சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ போல் சிக்கனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சிக்கனை நம்ம இப்போ அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா சிக்கனில் எல்லா இடம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் 1 கிலோ போல் செய்யதாக இருந்தால் எல்லாமே டபுளாக மாற்றிக்கோங்க. 2 வெங்காயம் சேர்க்கறது பதிலாக 4 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. மசாலா பொருட்கள் எல்லாமே நீங்கள் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கணும். இப்போது நம்மளுடைய மசாலா எல்லாம் சிக்கனில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நம்ம இப்போ தண்ணி சேர்த்துடலாம். நான் ஒரு 2 கப்பு அளவு வரைக்கும் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கனில் இருந்தும் தண்ணி நமக்கு இறங்கும். அதனால் ஒரு 2 கப்பு வரைக்கும் தண்ணி சேர்த்து லைட்டாக நல்லா வேக விடுங்க. இப்போ உப்பு ஏதாவது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
நான் ஆல்ரெடி ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் தான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். அதனால எனக்கு இப்போ எக்ஸ்ட்ரா உப்பு தேவைப்படுது. நான் அந்த உப்புக்கு பதிக்கன் ஸ்டாக்கில் ஒரு பாதியான சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுதான் சேர்க்கணும்னு இல்லை, நீங்கள் உப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்தாலே போதும், அதுவே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நார்மலாக குக்கரில் செய்கிறத விட மண் சட்டியில் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி வச்சு மூடி நம்மளோட சிக்கன் எல்லாம் நல்லா வேகட்டு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் ஓரளவு வற்றி நம்மளோட சிக்கன் எல்லாம் சூப்பராக வெந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதிலே மல்லி இலையில சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுடைய குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதில் நம்ம தயிர் ஃப்ரெஷ் க்ரீம் எதுவுமே நம்ம சேர்க்கலை, ஆனால் நம்மளுடைய ரெசிபி எவ்வளோ க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள். ஒரு சூப்பரான சிக்கன் குழம்பு. நாளைக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க.